Hi friends, இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா வீட் மோமோஸ் செய்ய போறோம். அதுக்கு 2 கப் வீட் ஃப்ளார் எடுத்துக்கேன். அதுல ஒரு ஸ்பூன் salt சேர்த்துக்கறேன். அப்புறம் கொஞ்சம் warm water கலந்து அத நான் பிசைஞ்சு எடுத்துக்கறேன். சப்பாத்திக்கு எப்படி பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் பிசைஞ்சிட்டு கடைசியா கொஞ்சம் oil ஆட் பண்ணிக்குவேன். ஆட் பண்ணி அப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். இல்ல அப்படி சொல்ல வேண்டாம். சோ இப்போ கொஞ்சம் oil ஆட் பண்ணிக்கிறோம். சும்மா 2 டீஸ்பூன் oil. நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கிறோம். பிசைஞ்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை அப்படியே வச்சிடறோம். இதுக்கு மேலே ஒரு கிளாத் போட்டு மூடி அப்படியே வச்சிடணும். அப்போதான் அது வந்து ட்ரை ஆகாம அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். ஸோ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு துணியை நல்ல துணியை எடுத்து அதை போட்டு இப்படி இப்படி கவர் பண்ணி வச்சிடணும். நல்லா அதுக்கு இது போகாமல் இருக்க மாதிரி. இப்போ அதோட ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் இது அப்படியே ஓரத்தில் நல்லா இப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம வீட் மோமோஸ்க்கு ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். பேன் சூடானோடனே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் சூடாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எண்ணெயில் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். ஒடிசா நறுக்கின பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே ஹாஃப் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் சோம்புத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள். பன்னீர் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம இதுல ஆட் பண்ண போறோம். தேவையான அளவு சால்ட், அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இதை நல்லா ஆற விட்டுறணும். ஸ்டஃபிங் ரெடி. இப்போ வந்து மோமோஸ்க்கு சட்னி செய்கிறோம். அதுக்கு ஒரு தக்காளி பொடிசா அரிஞ்சு எடுத்திருக்கேன் பவுலில். அதோட சேர்த்து 2 காஞ்ச மிளகாய், 3 பல்லு பூண்டு, லைட்டாக இது நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். வேக வச்சுட்டு இது மிக்சியில் அரைச்சி எடுக்கணும். லைட்டாக இது நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். இது நல்லா வெந்தோடனே அப்புறமா அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். அவ்வளோதான், இதுதான் மோமோஸ் சட்னி. ஸோ மோமோஸ்க்கு இவ்வளோ சின்னதாக ரோல் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கிறோம்.
இந்த மாதிரி இவ்வளோ இவ்வளோ ரோலாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிக்கிட்டு இப்போ இதை தேய்க்க போகிறோம். இப்போ இதை தேய்க்கும் போது எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கணும். ஏன்னா வீட் மோமோஸ்க்கு வந்து தின்னாக இருந்தால் தான் சீக்கிரம் அது வேகும். நல்லா இப்படி எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் இப்போ ஸ்டஃபிங்கை வைக்க போகிறோம். வச்சுட்டு இப்போ மோமோஸ்க்கு ஷேப் எப்படி கொண்டு வர்றதுன்னா இந்த மாதிரி ப்ளீட்ஸ் பண்ணணும் சுற்றி. பண்ணி இப்படி இதை க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் இப்போ அடுத்த ஷேப்பு. இதில் அதே மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு சைடு மட்டும் ஃப்ளீட்ஸ் இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சைடு எடுத்துட்டு இந்த சைடை அதோடு வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிடுவோம். இது ஒரு ஷேப் இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிடணும். அப்போ தான் அது வந்து இந்த மாதிரி இதே மாதிரி அடுத்த ஷேப்புக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணி இதை இங்கே ஒட்டிடணும். ஒட்டிட்டு இதை ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிடணும். இது ஒரு ஷேப் இந்த சென்டரில் இப்படி விட்டுட்டு. இந்த மாதிரி எல்லா மோமோஸையும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா இது பாயில் ஆயிடுச்சு. இதை நம்ம இந்த மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். நல்லா ஆறிடுச்சு. ஸோ இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். இதுதான் இதோட சட்னி. இதை அரைச்சி பவுலில் மாற்றிக்கிறோம் அவ்வளோதான். நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். சாஸ் ரெடி. இப்போ இதை நான் அந்த பவுலில் மாற்றிக்கிறேன். ஸோ மோமோஸ் சாஸ் ரெடி. நம்ம இப்போ மோமோஸ் வேக வைக்க இட்லி பாத்திரம் எடுத்திருக்கோம். இட்லி பாத்திரத்தில் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம். இதை நல்லா பாயில் பண்ணிக்கிறோம். தண்ணி நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா ட்ரேல நான் ஆயில் தடவி எடுத்துக்கிட்டேன். இது வந்து குட்டி இட்லியோட ட்ரே. அந்த ட்ரேல ஆயில் தடவி எடுத்துக்கிட்டேன். அதில் இப்போ மோமோஸை அப்படியே நான் வச்சிட போகிறேன். தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வச்சிடுறேன். வச்சு மூடிடுறேன். 10 minutes. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 minutes. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.